ஹாய் காய்ஸ், தமிழ் பேசும் உலக தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம உங்களோட ஆர்ஜே சித்தார்த்த சண்டை டிஜிட்டல் போதல். இன்னைக்கு இந்த நாள் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒரு ஜாலியாக பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு, பிளேசஸ் ஆன் எர்த் த சன் நெவர் சிட்ஸ் லிட்ரலி. அதாவது உலகத்திலே வந்து சன் வந்து ரொம்பவே ஒரு அதிகமாக அஸ்தமானம் ஆகாத ஒரு இடங்களை பற்றி அந்த டாப்பிக்கில் பேச போகிறோம். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பகலில் வந்து மே மாதம் எவ்வளோ தான் சுட்டரிச்சாலும் சரிங்க, வச்சு கருவாடு மாதிரி வச்சு நம்ம சுட்டரிச்சாலும் சரி, பட் என்ன தான் ஆனாலும் அதோட வேலை வந்து 6 மணிக்கு மேலே எப்படி மைல்டாக அப்படி மூடிடும், காலையில் நம்ம சன் வருவாப்பில். நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில நாடுகளில் வந்து சன் வந்து சம்மர் மாதமானாலும் நைட் ஆனாலும் கூட சன் வந்து சன் செட் ஆகாது, அதாவது சன் வந்து அஸ்தமனம் ஆகாது. அது எந்தெந்த நாடுகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மட்டும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைஸ் பண்ணுற லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற நாடு இந்த நாடு பார்த்திங்க அப்படின்னா ஃபின்லாண்ட். இந்த ஃபின்லாண்ட் எங்கே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா, யூரோப் கண்ட்ரி. பட் இந்த கண்ட்ரி எது சொல்லணும் அப்படின்னா, ரொம்பவே ஒரு அழகான ரொம்பவே ஒரு பூக்கள் நிறைந்த ரொம்பவே அழகான ஒரு நாடு. இந்த நாட்டில் வந்துட்டு சம்மரில் வந்து 73 டேஸ் வந்து சூரியன் வந்து இரவானாலும் அஸ்தமனம் ஆகாது, ரொம்ப சன் செட் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலே அந்த ஊர் மக்களை வந்து ரொம்பவே வீடுகளும் ரொம்ப கிளாஸ் வீடாக கட்டி, ஏன்னு கிளாஸ் வீடு கட்டி இயற்கை வளங்கள்லாம் ரொம்பவே அழகாக ரசிக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். அதுக்கப்புறம் இந்த டூரிஸ்ட் வந்து ரொம்பவே இந்த ரொம்பவே இரவு நேரங்கள் இந்த மாதிரி சம்மர் டைமில் போகும்போது இந்த டூரிஸ்ட்டும் ரொம்பவே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அந்த ஊரில். அது போக இல்லாமல் இந்த காலை நேரங்களில் இந்த பூ பூக்கிறது, அது கீழே லீவ்ஸ்லாம் கீழே உழுதுற ரொம்பவே இந்த ஊரில் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஊருக்கு நீங்கள் யாராவது நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம யூஎஸ் யாராவது அந்த ஊருக்கு நீங்கள் போயிருந்தீங்க, நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் யாராவது அந்த ஊருக்கு போயிருந்தீங்க அப்படின்னா, இந்த வியூர் எப்படி இருந்துச்சு இந்த டைம் நீங்கள், அதாவது சம்மர் டைமில் நீங்கள் போயிருந்தீங்க, அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேஸ் நாலாவது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன். இந்த ஸ்வீடன் நாட்டு நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு யூரோப்பில் இருக்கிற ஒரு நாடு தான், ரொம்பவே ஒரு அழகான ரொம்பவே ஒரு அழகான ஒரு நாடு தான் சொல்கிறாங்க. இந்த நாடு வந்து ரொம்பவே இருக்கு ஒரு ஆட்டம் சீசன், அதாவது குளிர் காலத்தில் வந்து ரொம்பவே ரொம்பவே குளிர் இருக்கும், மற்றபடி வெயில் காலத்தில் வந்து ரொம்பவே வார்மாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் அந்த நாடை சொல்கிறாங்க. அது போல் இல்லாமல் இந்த நாட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்மர் டைமில் மே டு லேட் ஆகஸ்ட் வரைக்கும் ரொம்பவே வந்து இந்த ஊரில் வந்து சன்லைட்டு நைட்டு 4:30 வரைக்கும் சன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சன் செட் ஆகாதான் மக்கள் கண்ணுக்கு வந்து 4:30 வரைக்கும். இப்போ நம்ம ஈவினிங் பார்த்துருக்கீங்கல்ல, ஒரு 6:30 ஆகும்போது நம்ம ஈவினிங் ஒரு இருட்டாக அந்த மாதிரி இருக்கும், பட் சூரியமும் தெரியும் அந்த மாதிரி ஊரில் வந்துட்டு 4:30 சன்னை நம்ம பார்க்கலாம். அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்துட்டு அவங்களோட பொழுதுபோக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நைட்டில் கால்ஃப் விளாடுறது, அது போக இல்லாமல் நைட்டில் சும்மா நேஷனல் பார்க்ஸ் இந்த மாதிரி ஸூ பார்க்ஸ் ஏதாவது ஃப்ளார் பொட்டானிக்கல் கார்டன் அந்த மாதிரி ஏதாவது சுற்றி பார்த்து ஜாலியாக அவங்களோட பொழுதுபோக்கை நைட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எந்த நாடை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன்று அலஸ்காங்கிற ஒரு நாடு, இது வந்து யூரோப் கண்ட்ரியில் தான் இருக்குது. இந்த நாடை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பப்ஜி விளாண்டுருக்கீங்களா, பப்ஜியில் புதுசாக ஒரு மோடு வந்து பார்த்தீங்கன்னா லிவிக் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லிவிக் மோடில் வந்துட்டு அந்த மோடில் இருக்கிற கிராஃபிக்ஸ்லாம் ரொம்பவே ஒரு கீழே இருக்கிற பூக்கள்லாம் ரொம்ப ரோஸ் அண்ட் பிங்க் அழகாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் அந்த ஊருமே அப்படி தான் இருக்குது. இந்த ஊரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மே டு லேட் ஜூலை வரைக்கும் வந்து ரொம்பவே சன் செட் ஆகாதான் நம்ம இந்த ஊரில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து 2 மணிக்கெலாம் வந்து மவுண்டைன் பார்ப்போம், அந்த ஃபீல் வந்து ரொம்பவே ஸ்பெக்டாகுலராக மைண்ட் ப்ளோயிங் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு அலஸ்காவில் இருக்கிற அந்த நாட்டு மக்கள் சொல்லியிருக்காங்க. நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி தான், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராவது இந்த சம்மர் டைமில் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் போயிருந்து பார்த்துருந்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கீழே ஷேர் பண்ணுங்கள். கைஸ் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ஐஸ்லாண்ட். இந்த ஐஸ்லாண்டை பற்றி சொல்லணும்னா, எப்பவுமே ஒரு குளிர் காலத்தில் ரொம்பவே பண்ணி ரொம்பவே சூழ்ந்தப்பட்டு எல்லாமே இக்ளூவில் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு நாடு தான் ஐஸ்லாண்ட். இந்த நாடை பற்றி சொல்லணும்னா, யூரோப்லேயே வந்து நான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஐலாண்ட், ரொம்பவே அழகான ஒரு ஐலாண்டு சொல்லி சொல்கிறாங்க. யூரோப்பில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஐலாண்ட், ஒரு பெரிய ஐலாண்டு. அது போக இல்லாமல் இந்த ஐலாண்டில் வந்துட்டு மே 10 அதாவது ஜூலை லாஸ்ட் வீக் வரைக்கும் இந்த ஊரில் வந்து ரொம்பவே சூரியன் வந்து அழகாக கண்ணால் நைட் நேரங்களில் பார்க்க முடியும், ரொம்பவே ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி தான் இருக்கும், இருள் சூழ்ந்து இருக்கும் பட் சூரியன் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இந்த அவங்க நாட்டில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நைட் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஒரு புதுசாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு, இந்த சம்மர் மாதம் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. கை நம்ம நம்பர் 1 என்ன நாடு பார்த்திங்க அப்படின்னா, லேண்ட் ஆஃப் மிட் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா லேண்ட் ஆஃப் மிட் நைட் அப்படின்னா, எப்பவுமே அந்த ஊரில் வந்து இரவு நேரம் பார்க்கறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். எப்பவுமே பகல் ரொம்பவே மைல் நைட் நேரம் கூட ஒரு பகல் ஈவினிங்ல இருந்த ஃபீலாக தான் இருக்கும். அதான் அதுக்கு நேரம் தான் இந்த ஊருக்கு வந்து லேண்ட் ஆஃப் மிட் நைட்னு பேர் வச்சிருக்காங்க. அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த கண்டினியூஸாக ஒரு 76 நாட்களுக்கு வந்து அந்த ஊரில் வந்து சூரியன் சன் செட்டே ஆகாதான் எப்பவுமே ஈவினிங் இருக்கிற எப்பவுமே ஒரு ஈவினிங் மூடாக தான் இருக்கும் அந்த ஊரில். அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்பவே ஜாலியாக சைக்கிள் ரைட் வாக்கிங் ஒரு ஈவினிங்கு சம்மர் காலங்கட்டில் ரொம்பவே அழகாக கழிக்கிறாங்களாம். அது போகாமல் அந்த ஊரில் வந்துட்டு மறுநாள் சன் ரைஸ் ஆகுது அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு 76 நாள் அதாவது மே டு லேட் ஜூலை வரைக்கும் அவங்க ஊரில் வந்துட்டு சம்டைம்ஸ் ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் ஆகுமா, அப்போ கூட வந்துட்டு அவங்க ஊரில் மிட் நைட் வந்து ஒரு ஈவினிங் மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் நார்வே தான் ரொம்பவே ஃபஸ்ட் இடத்துல இருக்குது கைஸ். அதாவது அவங்க ஊரில் வந்துட்டு நைட் நேரம் பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக, எப்பவுமே ஒரு ஈவினிங் மோடாக தான் இருக்குமா. அவங்க ஊர் மக்கள் வந்து ரொம்பவே ஜாலியாக ஈவினிங் நேரங்களில் நிறைய பைக் ரைடு போட்டு கார்டன் போய்கிட்டு ரொம்பவே அவங்க ஈவினிங் ரொம்பவே அழகாக கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஊரில் பகல் நேரத்தில் வந்து சன் ரொம்ப பிரைட்டாகவும், ஈவினிங் நேரத்தில் வந்து சன் கொஞ்சம் லைட்டாக வார்மாக கொஞ்சம் அழகாக அவங்க ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அங்கே ஊர் மக்கள் வந்து நாங்கள் எங்கள் ஊர் ரொம்பவே ஒரு 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 பொக்கிஷமான ஒரு ஊருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நைட் நேரங்களுக்கு அவ்வளோவா கிடைக்காது. சம்மர் டைமில் வந்து சம்மர் டைம் கூட நைட் நேரம் கூட நாங்கள் அழகாக ஜாலியாக தான் வீட்டிலேருந்து வெளியே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஆஸ் இந்த வீடியோ நம்ம ஃபைனல் பார்ட் வந்தாச்சு. உங்களுக்கு பிடிச்ச இந்த நாடுகள் எந்த நாடு நீங்கள் போயிருக்கீங்க, இந்த மாதிரி நான் நாடுக்கு போயிருக்கேன், இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் நான் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கீழே பண்ணுங்கள். ஓகே ஆஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் ஷேர் அடுத்தது வீடியோ பண்ணுறது ரொம்பவே மோட்டிவாக இருக்குது. பாய் ஆர்ஜே சித்தார்த். We'll be right back.